டெல்டா மாவட்டம். கலை, இலக்கியம், பத்திரிகை துறை, திரைப்படம் என அனைத்து துறைகளிலும் வல்லவர்களாக இருப்பவர்கள் இருந்தவர்கள் வரைக்குமான ஒரு சொந்த ஊர், சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடியதான் நம்முடைய டெல்டா மாவட்டம், தஞ்சை நாகி திருவாரூர். இந்த தஞ்சை நாகி திருவாரூர், இந்த தஞ்சை மாவட்டத்தில் நம்முடைய தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவுக்கே ஒரு திலகமாக விளங்கிய சிவாலயை சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு இருக்குது. அந்த வீடு சமீபத்தில் வெளிவந்த உடன்பிறப்பே அப்படிங்கிற திரைப்படத்தில் அந்த வீட்டில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிகா அவங்களோட சேர்ந்து சசிகுமாரும் நடிச்சிருப்பாங்க. திரு சிவாஜி கணேசன் அவர்கள் உயிரோடு இருந்தப்ப இந்த வீட்டுக்கு நான் வந்து அவரை பார்த்துருக்கேன். அந்த உடன்பிறப்பை திரைப்படம் வெளிவந்த பிறகு இந்த வீட்டுக்கு மறுபடியும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அப்படி நான் மறுபடியும் போனப்போ அங்கே எடுத்த வீடியோஸை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கேன். இந்த வீடு யார் வீடு அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானுடைய வீடு தான். அதாவது இன்னும் சொல்லணும்னா நடிப்புக்கே ஒரு திலகமாக இருந்த நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சென்னையில் இருக்கிற வீடு கிடையாது. தஞ்சை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தஞ்சையிலேருந்து ஒரு டவுன்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் வெளில வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய
சூரக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாரம்பரியமான வீடு தான் இந்த வீடு. இந்த படம் இந்த வீடு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு எந்தெந்த படங்களில் பார்த்துருக்கலாம் அப்படின்னா, கமல் அவர்கள் நடித்த படத்தில் கூட இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்த படமாக இருக்குது, உடன்பிறப்பை, சசிகுமார் அவர்கள் நடித்த உடன்பிறப்பை படத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த சசிகுமாரோடைய வீடே வந்து இந்த வீடு தான். இது பற்றின சில விஷயங்களை உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, சிங்காரவேலன் படத்தில் கூட இந்த பகுதிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் உடன்பிறப்பை படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரோன் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. அந்த இவர் சசிகுமார் வரக்கூடிய அந்த ஜீப் வரக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். அவங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய மொத்த பகுதியுமே இந்த வீடு தான். இது வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரக்கோட்டை பகுதியில் இருக்குது. நான் எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வந்து எங்களுடைய குடும்பத்தோடு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு இருக்கலாம் அந்த இதே இடத்துல நடிகர் திலகம் ஐயாவை இதே இடத்துல வச்சு அவரை பார்த்து நான் வணங்கின ஒரு இடம் இந்த இடம். அதனால தான் நான் வரணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ சமீபத்தில் இந்த படம் உடன்பிறப்பிய படம் ரிலீஸ் ஆணிச்சா அந்த இதில் பார்க்கும்போது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. அப்புறமா தான் இது வந்து நடிகர் திலகம் ஐயாவுடைய வீடு அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வந்து தான் நான் திருப்பி இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமே இருக்குது. தமிழ் சினிமாவுக்கும் அந்த சினிமாவுடைய நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். பார்த்தீங்கன்னா சூரக்கோட்டையில் திரு சிவாஜி அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அந்த கோயில் தான் இது. இந்த கோயில் வந்து இங்கே கிராமத்தில் உள்ள மக்களாலேயும் வந்து கொண்டாடப்படுது. திரு சிவாஜி கணேசன் அவர்கள் குடும்பத்தால் இது பண்ண அந்த கல்வெட்டு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர்களுடைய பூர்வீகம் அவங்க அப்பா அம்மா வந்து மன்னார்குடி பக்கத்தில் உள்ள வேட்டை திடல், அதுதான் அவங்க பிறந்த ஊர். அதுக்கப்புறம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து இந்த சூரக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து திரு சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்த காலகட்டங்களில் ரொம்ப பெரிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லிட முடியும். எனக்கு தெரிஞ்ச 10-12 வருடங்கள் கூட அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். அந்த காலம் நான் வந்த காலங்களில் நான் ரொம்ப சின்ன நல்ல ஞாபகம் இருக்கு. அதனால தான் நான் திருப்பி இந்த பகுதிக்கு வந்தது. மாட்டு பொங்கல், அந்த பொங்கல் காலங்களில் பார்த்தோம்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், அப்புறம் நடிகர் பிரபு அவர்கள், அவங்க குடும்பத்தினர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த சூரக்கோட்டை பகுதி இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தஞ்சை பகுதிகளில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ராஜாக்கள் கூட, இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய போன்சிலே அவர்கள் கூட இந்த இங்கே நடக்கக்கூடிய பொங்கல் விழாக்களுக்கு வந்திருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கும் நேரத்தில் இந்த பகுதி அவர் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த மாட்டு பொங்கல் பொங்கல் விசேஷங்கள் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம். மகாநதி படம் எடுக்கப்பட்ட மகாநதி படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தஞ்சையினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த மகாநதி படம். இந்த மகாநதி படம் எடுக்கிறப்ப திரு கமலஹாசன் அவர்கள் தங்கியிருந்த வீடும் வந்து இந்த வீடு தான். இந்த வீட்டில் தான் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த மகாநதி படத்தினுடைய திரைப்பட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் அவர் இங்கே தங்கியிருந்திருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல்.